श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधर्तां सदा हृदि श्री पराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांकसुत श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे श्रियै समस्त चिदचिद्विधान व्यसनं हरेः अंगीकारिभिरालोकैः सार्थयम् நம்ம 28வது ஸ்லோகத்துல இருக்கோம். 27 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு, நட்சத்திர சங்கியை ஸ்லோகம் ஆயிருக்கு. இப்ப 28வது ஸ்லோகம் இருக்கும், சொல்லணும். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையா வாசிக்கிறேன், அப்புறம் பதச்சேதம் பண்ணலாம், அப்புறம் அர்த்தம் சொல்றேன், விஸ்தாரமா சொல்றதுக்கு பிரயத்தனப்படுறேன். स्वरूपं स्वातंत्र्यं भगवतैदं चंद्रवदनी त्वदाश्लेषोत्कर्षाद् भवति खलु निष्कर्षसमये त्वमासीहि मातश्रीः कमितुरिदमित्थं त्वविभवः तदन्तर्भावात् त्वां न पृथगभिधत्ते श्रुतिरपि. स्वरूपं स्वातंत्र्यं भगवतैदं चंद्रवदनी त्वदाश्लेषोत्कर्षाद् भवति खलु निष्कर्षसमये त्वमासीर्मातश्रीः कमितुरिदमित्थं त्वविभवः तदन्तर्भावात् त्वां न पृथगभिधत्ते श्रुतिरपि. अदावदे ஸ்வரூபம் ஸ்வாதந்திரியம் பகவதா என்பதாக பகவதான்னு விசர்க்கத்தோட பதச்சேதம் பண்ணணும். அது விசர்க்கம் லோபமாயிடும், பகவத இதம்னு ஸ்லோகம் வாசிக்கச்ச இருக்கும், ஆனா சொல்லச்ச பதம் பிரிக்கச்ச பகவதா இதம் சந்திரவதனேன்றதாக சம்போதனம். ஸ்வதாஸ்லேஷோத்கர்ஷாத் அதுல இதுன்னு இருக்கும், நம்ம இத்துன்னு பதம் பிரிச்சுக்கணும். ஸ்வதாஸ்லேஷோத்கர்ஷாத் பவதி கலு நிஷ்கர்ஷ சமயே த்வம் ஆசீஹி மாதா ஸ்ரீஹி கமிதுஹு இதம் இத்தம் த்வவிபவா கமிதுஹு இதம் இத்தம் த்வவிபவா அப்படி இதம் இத்தம் த்வவிபவா அப்படின்னு பதம் பிரிக்கலாம். இதம் இத்தம் த்வவிபவா இதந்தோ விபவா இத்தந்தோ விபவா ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும்னா இதமித்தந்தோ விபவான்னு ஒரே பதம் வச்சுட்டாதான் இன்னும் சுவாரஸ்யம். ஏன்னா இதந்தம் இத்தந்தம்ன்றது ரெண்டும் சேர்ந்தா இதமித்தந்தம்னு ஆயிடும். தயோஹோ விபவா இதமித்தந்தோ விபவான்னு ஒரு பதமா வச்சுருந்தோம். ததந்தர்பாவாத் துவாம் ந பிரதக்கு இக்குதான் சொல்லணும், அது சேரும்போது தான் பிரதகபி பிரதகபிதத்தேன்னு ஆயிடும். அதுக்கு பிரதக்கு அபிதத்தே ஸ்ருதிஹி அபி என்பதாக இத்தனை பதங்கள் சேர்ந்திருக்கு இதுல இந்த ஸ்லோகத்துல. அன்வய கிரமத்துல சொல்ல போனா முதல்ல சந்திரவதனின்றத எடுத்துக்கணும். சந்திரவதனின்னு ஒரு சம்போதனம், மாதஹான்னு ஒரு சம்போதனம், ஸ்ரீஹின்னு ஒரு சம்போதனம், மூன்று சம்போதனங்கள் சேர்ந்திருக்கு இந்த ஸ்லோகத்துல. சந்திரவதனி மாதஹா ஸ்ரீஹி மாதா மாதாரோ மாதா மாதாரோ மாதார மாதாரம் மாதாரோ மாது மாத்ரா அப்படின்னு வந்துட்டே இருந்து மா ஹே மாதா அப்படின்னு ஆயிடும் சம்போதனத்துல. ஸ்வரூபம் ஸ்வாதந்திரியம் ஸ்வரூபம் என்பதாக எதை சொல்லுவான்னா வியாவர்த்தகமான தர்மத்தை ஸ்வரூபம்னு சொல்லுவோம். ஸ்வரூபம்னா வியாவர்த்தக தர்மம் அப்படின்னா என்ன முதல்ல அது புரிஞ்சுக்கணும். ஒரு வஸ்துவை மற்ற வஸ்துக்கள்லிருந்து பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு அசாதாரணமான அதுல மட்டுமே இருக்கக்கூடிய தர்மத்துக்கு பேர் தான் ஸ்வரூபம்னு. நம்ம என்ன சொல்றோம் சாதாரணமா இந்த ஸ்வரூபம்ன்ற சப்தத்தை பிரயோகம் பண்றோம், அவன் நல்ல ஸ்வரூபத்தோட இருக்கான் அப்படின்றா. என்ன எல்லாரும் தான் ஸ்வரூபத்தோட இருக்கா லோகத்துல, எல்லாரும் ஸ்வரூபம் இல்லாதயா இருக்கா? என்னடா ஸ்வரூபத்தோட இருக்கான்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு குடுமி கடுக்கன் திறமன் 12 திறமன் இதெல்லாம் இருந்துன்னா அவன் ஸ்வரூபத்தோட இருக்கான்வா, இல்லைன்னா ஏதோ அது ஏதோ இருக்குது அப்படின்னு இடுவான். அது இந்த காலத்துல எல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாரையும்
எல்லாரையும் ஸ்ரீ கிராபச்சின்றாலும் ஸ்ரீ வைஷ்ணவாள்னு ஒத்துக்கிறோம். கிராபச்சின்றிருக்கு வாழ லௌகிக்காளா இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவாள் அப்படின்னு அவள அவளையும் நம்ம அடியேன்னு சொல்றோம். இதெல்லாம் கிடையாது. முதல்ல அடியன் ஆரம்பிச்ச அடியன் அடியனுக்கு தெரிஞ்சே சொரூபத்தோட இருக்கிறவா, குடுமி வச்சுட்டு திறமணிட்டு இருக்கிறவாளை பார்த்து தான் அடியன்லாம் சொல்லுவா. மற்றவாள்லாம் பார்த்து அடியன்னு சொல்ல மாட்டா. அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. இப்ப வந்து அப்ப அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி இருக்கிறவா ஸ்ரீ நான் தான் ஸ்ரீ வைஷ்ணவன்னு தன்னை காமிச்சுக்கிறதுக்கே ஆசைப்படாம இருந்துட்டு இருந்தா, அப்படி இல்லாம இருந்தா அதனால அவள்லாம் சொல்லாம இருந்திருப்பா. இப்ப எல்லாரும் லௌகிக்காளா இருக்கட்டும் வைதிகாலா இருக்கட்டும் எல்லாருக்கும் சொரூபம் தெரிஞ்சிருக்கு. நாம இப்படி இருக்க வேண்டியவன் ஆனா இல்ல இருக்க முடியாத இருக்கும், ஏதோ காலப்போக்குல இருக்கும், ஆனா நம்ம அப்படிதான் இருக்கணும்ன்றத புரிஞ்சுண்டு பஷ்சாத்தாபத்தோட இருக்கிறதுனால இப்ப எல்லாருடையும் அடியேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கர்ம அடியேன் அடியனை பொறுத்தவரை சொல்றேன், யார் சொல்றா யார் சொல்லன்றது இல்லை. ஒரு நீர் செவ்வே இடக்கானில் நெடுமாலடியார் என்றோடும் நாம இருக்கோம் இல்லையா, அது ஒரு சொரூபம்னு சொல்லுவா. அது மாதிரி அது மாதிரி பெருமாளுக்கு வியாவர்த்தகமான சொரூபம்னா என்னன்னா சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ அப்படின்ற குணங்கள். அப்ப அத பாத்மத்துவ விஜரத்துவ விமிருத்யு விமிருத்யு விசோகா விஜகத்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் தான் சொரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னு சொல்றார். மற்ற தர்மங்களை என்ன சொல்றான்னா நிரூபித ஸ்வரூப விசேஷ தர்மங்கள்னு சொல்றான். சொரூப நிரூபக தர்மம் என்றும் நிரூபித ஸ்வரூப விசேஷ தர்மம் என்றும் அதெல்லாம் ரகசியத்துல சாரத்துல வர விஷயங்கள் தான். நீங்க எத்தனையோ பெரிய ரகசியத்தை கேட்டிருக்கோம் கேட்டிருக்கோம். ஸ்வரூப நிரூபக தர்மம் அப்படின்னா அசாதாரணமான தர்மம், அது இல்லைன்னா அந்த தர்மிய நிரூபணம் பண்ணவே முடியாது. அதனால ஒரு பசுவுக்கு என்னடா லட்சணம்னாக்க அந்த சாஸ்னாதிமத்துவம் அப்படின்ற சாஸ்னானா அலதாரி இருக்கிறது அப்படின்றது. அலதாரி இது எந்த பிராணிக்கும் கிடையாது. அந்த அலதாரி அப்படின்னு கழுத்தும் கீழே தொங்கறதே அது இருக்கிறதுன்றது பசுவுக்கு தான் இருக்கு. அததான் லட்சணமா சொல்ற, அதுதான் அதனுடைய வியாவர்த்தகமான தர்மம்னு சொல்றோம். அந்த மாதிரி பெருமாளுக்கு அசாதாரண தர்மம் எதிரானா சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவன்னு சர்வ வித்யானுயாயி குணங்கள்னு நம்ம இதை சொல்றோம். சர்வ வித்யானுயாயி குணங்கள்னா எல்லா 32 வித்தியிலையும் இந்த 5 குணங்கள் எல்லாத்துலயும் எல்லா குணங்கள்லயும் இந்த 5 குணங்களை எல்லாத்துலயும் வித்தியிலையும் சேர்த்துக்கணும்னு. அது தவிர அந்தந்த வித்தியில படிச்சிருக்கிற குணங்கள் ஸ்பெஷல் குணங்கள்னு இருந்துட அது வந்து நிரூபித ஸ்வரூப விசேஷ குணங்கள்னு பேர். சொரூபம் நிரூபணமானா ஆனாவிட்டு இன்னும் சில விசேஷங்களை அந்த வித்தியில அந்தந்த வித்தியில சேர்த்துக்கிறதுனால தத்த வித்யானுயாயி குணங்கள் என்றும் இல்லைன்னா நிரூபித ஸ்வரூப விசேஷ குணங்கள் என்றும் சொல்றோம் அதெல்லாம். சோ இந்த சொரூபம் அப்படின்றது சொரூப நிரூபக தர்மமானது சொல்ற. அதே மாதிரி சொரூபம் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை நான் இப்ப சொன்னேன். சுவாதந்திரியம் சுவாதந்திரியம்ன்றது அடுத்த ஒரு குவாலிட்டி. அது என்னன்னா சுவாதந்திரியம்ன்றது யாரையுமே எதிர்பார்க்காம தானே ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு ஸ்திதி, அதுக்குதான் சுவாதந்திரியம்னு பேர். தாயார் ஒரு காரியம் பண்ணணும்னா பெருமாளை அபேட்சிச்சு பண்ணணும்னு இல்லை, பெருமாளை பெருமாள் பண்ணணும்னா தாயார் அபேட்சிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் அபேட்சிக்கிறதுன்றது ஒருத்தர் ஒருத்தர் கௌரவப்படுத்திக்கிறதுக்காக. அதாவது என்னென்ன ஆரம்பத்திலே சாதிக்கிறார் பாருங்க, உன்னுடைய கட்டாட்சத்தை கட்டாட்ச சமுதன சத்திய சமுல்லசித பல்லவ முல்லலாச அப்படின்னு அந்த இது மொத்தமே தாயார் வந்து பரங்கி ததங்கி ததிங்கித பராதீனோ விதத்தே கிளம்னு சொன்னார். ஆனா தான் பெருமாளுக்கும் சுவாதந்திரியம் இருக்கு, தாயாருக்கும் சுவாதந்திரியம் இருக்கு. ஆனாலும் அந்த சுவாதந்திரியத்தை அவ வந்து பரஸ்பர கௌரவத்துக்காக உபயோகப்படுத்திக்கிறான். ஆனா சுவாதந்திரம்னு இருக்குதானே இருக்கு. அதனால சுவாதந்திரியம் ஸ்வரூபம் என்ன சுவாதந்திரியம் என்ன இது ரெண்டும் அவருக்கு இருந்தாலும் கூட ஸ்வதாஸ்லேஷ உத்கரிஷாத்து பகவதையிடம் பகவானுக்கு இந்த ரெண்டும் இந்த ரெண்டு குணங்களும் பகவதா பெருமாளுக்கு இந்த ரெண்டு ஸ்வரூபம்ன்றதும் சுவாதந்திரியம்ன்றதும் தனக்குன்னு அவருக்குன்னு இருந்தாலும் கூட ஸ்வதாஸ்லேஷ உத்கரிஷாத் உன்னுடைய சேர்க்கையினால் ஸ்வதாஸ்லேஷம் அதாவது ஆஸ்லேஷம்ன்ற சப்தம் கேசம் உன்னுடைய சம்பந்தம்னு சொன்னா போரும். ஏன் ஆஸ்லேஷ சப்தம் போட்டார்னா பிரிவே இல்லாத சம்பந்தத்தை சொல்றதுக்காக ஆஸ்லேஷ சப்தம் சொன்னார். ஆஸ்லேஷகன்னா ஆலிங்கனம் ஆஸ்லேஷகா இதெல்லாம் ஒரு 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 இன்னொரு க்ளோஸ்னஸ் சொல்லக்கூடிய சப்தங்கள். தொதாஸ்லேஷா உத்கரிஷா உன்னுடைய கூடவே சேர்ந்து இருக்கும் தன்மை உன்னுடன் சேர்த்தி என்பதனால்
ஏற்பட்ட உயர் உயர்வு பவதி, அது உன்னுடைய சேர்த்தியினால இன்னும் சிறந்ததாக ஆகிறது. அந்த சொரூபமும் சுவாதந்திரியமும் தாயாருடைய சேர்த்தியினால இன்னும் பரிமளிக்கிறது, மிளிர்கிறதுன்னு சொல்லணும். இருக்கு ஆனா இல்லைன்ற ஸ்தித்தில இருக்குலாம் ரொம்ப சகஜமா சொல்றா பாருங்க. இருக்கு ஆனா இல்லைன்றவன் என்னன்னே ரொம்ப புரிஞ்சுக்காத ரொம்ப நாள் அவஸ்தப்பட்டேன். இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு ஒரு ஜோக் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த காலத்துல. ஆனா பெருமாளுக்கு அந்த மாதிரி இந்த சொரூபம் சுவாதந்திரம் எல்லாம் கூட இருந்தாலும் சரி இருக்கு ஆனா பரிமளிக்க இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல இருந்தாலும் கூட தாயாருடைய சேர்க்கையினால ரெண்டும் இன்னும் சிறப்பாக ஆகிறது. யாருக்குமே பாருங்கோ பக்கத்துல இருக்கிறவா கை காமிச்சு இது இவர் ரொம்ப நல்லவர்னு சொன்னாதான் அவரை நல்லவர்னு லோகம் ஒத்துக்கிறது. ஒரு பத்னி அவர் எங்க அத்துக்கார மாதிரி உண்டோ அப்படின்னு சொன்னாதான் அவ வந்து அவருக்கு ஒரு கௌரவம். அதே மாதிரி ஆத்துக்கார ஆண்டியாளா அவ்வளோ அவ்வளவு மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி அந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னாதான் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கும். இல்ல அவ ஆத்துக்காரே வெய்யறாரு அவளை, அவ அவ ஆண்டியாளே வெய்யறா அவரை அப்படின்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் கௌரவம் இருக்காரு. அது வந்து லோகத்திலயும் இருக்கு பாருங்க இன்னிவர்கள். ஏன்னா எல்லாம் தாயாருடைய அம்சமும் பெருமாளுடைய அம்சமும் தானே இங்க இருக்கிற ஆண்களும் பெண்களும். அதனால நம்ம என்ன நம்ம ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வே என்றார். அந்த மாதிரி இவா ரெண்டு பேருடைய ஒற்றுமையினால இந்த சொரூபமும் சுவாதந்திரியமும் பெருமாளுடைய சொரூபமும் சுவாதந்திரியமும் ஸ்வதாஸ்லேஷ உத்கர்ஷாத் ஸ்வதாஸ்லேஷ உத்கர்ஷாத்து பவதி. உன்னுடைய ஆஸ்லேஷம் என்கிற ஒரு உத்கர்ஷம் இருக்கே, ஒரு ஒரு உத்கிருஷ்டத்தை பெருமை இருக்கே, அதனாலதான் இந்த சொரூபமும் சுவாதந்திரமும் நன்றாக விளங்குகிறது. இது இன்னும் இதுல இன்னொரு விஷயம் சொல்ற, இது எப்படான்னா நிஷ்கர்ஷ சமய ஒரு சப்தம் இருக்கு. அதாவது பெரியவா இது என்ன இந்த சொரூபம் என்ன சுவாதந்திரம் என்னன்ற விஷயத்தை நிஷ்கர்ஷம் பண்ணச்ச பவதிகளு நிஷ்கர்ஷ சமயேன. ஸ்மிருதிகள் என்ன, இத்திஹாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, எல்லாத்தையும் விசாரிச்சு பார்க்கச்ச பெருமாளுடைய இந்த சுரூபம் சுவாதந்திரம் எல்லாம் எப்படா பரிமளிக்கிறதுனா தாயாருடைய சேர்த்தியில தான் இதெல்லாம் பரிமளிக்கிறது. அதனாலதான் என்னடான்னா ஒரு விஷயம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இதுல ஸ்ரீயஸ்பதிஹின்னு சொன்னாதான் பெருமாளுக்கு பெருமை. ஸ்ரீயஸ்பதிஹி அப்படின்னு சொன்னா ஸ்ரீனுடைய பதி அப்படின்னு சொல்லச்சதான் பெருமை. அதே மாதிரியாக தாயாருக்கும் என்னடா பெருமை என்ன, விஷ்ணு பத்னி ஜெகதோ விஷ்ணு பத்னி அசேஷா நா ஜெகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு சொன்னாதான் தாயாருக்கு பெருமை. இததான் புராணங்கள் இத்திஹாசங்கள் எல்லாவற்றையும் கொண்டு நிஷ்கர்ஷ சமயே என்ன, ஹே மாதா ஸ்ரீஹி நிஷ்கர்ஷ சமயே பகவதா இதம் ஸ்வரூபம் சுவாதந்திரியம் பெருமாளுடைய இந்த ஸ்வரூபமும் சுவாதந்திரியமும் ஹே தாயாரே ஸ்வதாஸ்லேஷ உத்கர்ஷாத் பவதி, உன்னுடைய ஆஸ்லேஷமாகிற சிறப்பினால்தான் இவை ஏற்படுகிறது. சொரூபம் சுவாதந்திரம் எல்லாம் இல்லைன்னா இல்லாத மாதிரி இருக்கிற அந்த சொரூபமும் பெருமாளுடைய சுவாதந்திரமும் உன்னுடைய சேர்த்தியினால் பரிமளிக்கிறது அர்த்தம். அதனால என்ன சொல்ல வர்றாருன்னா இதுல இருந்து ஒரு விஷயம் பிரசித்தமா இருக்கு. இது வேத வேதாந்தங்கள்லயும் இந்த விஷயம் பிரசித்தம். கமிதுஹு துவம் இதம் இத்தம் துவ விபவா ஆசீஹி. ஆசிஹின்னு பதம் இந்த இடத்துல அது வந்து எப்பவுமே எப்பவும் இருக்காருன்னு தான் அர்த்தம். ஆசிஹின்றது சாதாரணமா விபவகம் ஆசிஹின்றது பாஸ்ட் டென்ஸ் யூசேஜ் மாதிரி இருக்கு. ஆனா எப்பவோ ஒரு சமயத்துலன்னு அர்த்தம் நினைச்சுட்டு கூடாது, அவர் அந்த மாதிரி சென்ஸ்ல யூஸ் பண்ணல. கமிதுஹு துவம் இதம் இத்தம் துவ விபவா ஆசிஹி. தேவரீர் என்ன வஸ்து, தேவரீர் எப்படிப்பட்ட வஸ்து என்பதெல்லாம் கமிதுஹு துவம் இதம் இத்தம் துவ விபவாசி. அவர் பெருமாளை இவர் இப்படிப்பட்ட தன்மையர், இவர் இவருடைய இவர் இப்படிப்பட்டவர், இவர்
இவர் இப்படிப்பட்டவர் என்ற ரெண்டும் இதம் இத்தம் துவ விபவஹா அதாவது தாயார் தாயார் இடத்துலதான் அந்த பெருமாளுக்கு இதம் துவம் இத்தம் துவம் ரெண்டும் பெரும் தாயார் மூலமா வெளிப்படுறது. கமிதுகு உன்னுடைய பிலவுடுவன்னான பெருமாளுக்கு அப்படின்னு அர்த்தம். கமிதுகு கமிதா கமு காந்தவுன்னு தாத்து. ஏன்னா ரொம்ப ஆசை உன்னுடன் ரொம்ப ஆசையோட இருக்கக்கூடிய அந்த பெருமாள் இருக்காரே அவருக்கு. ஏன்னா நம்ம ஆசிரிச்சவா ஒரு ஸ்லோகம் பிராச்சீனமா ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, அதை நான் வெறும் உங்களுக்கு விளையாட்டுக்கு தான் சொல்றேன், தப்பா நினைச்சக்கூடாது. யாரும் வந்து இந்த சந்திரன் இருக்கானே அவன் என்ன பண்ணானா, அது வெறும் இந்த உதாரணம் இந்த சமயத்துல சொன்னா இது மேல புரியுன்றதுக்காக சொல்றேன். அத இல்லைன்னா இன் நோ வே தட் இஸ் ரெலவென்ட் ஹியர். அந்த அந்த ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்லோகத்துல சந்திரன் ஆனவன் களங்கமில்லாத ஒரு சுரூபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்னு ரொம்ப நாள் ஆசையா. சந்திரன்ல களங்கம் இருக்கொல்லியோ, நடுவில் ஒரு ஸ்பாட் இருக்கொல்லியோ, அதனால களங்கம் இல்லாத ஒரு சுரூபம் நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு அழகான பெண்ணுடைய முகமாக மாறித்தான். ஆனா சொல்றா அதுக்கு மேல கவி சொல்றான், முகமாக ஆச்சு ஆனா நீ என்ன பண்றே பெண்ணு, அங்கேயும் ஒரு கருப்பா திருஷ்டி பொட்ட வச்சு, நெத்தியில ஒரு பொட்டையும் வச்சு, திருஷ்டி பொட்டையும் ஒண்ணு வச்சு களங்கத்தை ஏற்படுத்துற. சாதாரணமாவே பெண்கள் தன்னை ஆசைத்தவர்களை களங்கப்படுத்துவதே சுபாவமாக உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவன் சொல்றான். என்ன அது வந்து இப்ப எல்லா இடத்துலயும் எல்லாம் அந்த மாதிரி நினைச்சுக்கிற தாயார் விஷயத்திலேயே பொருந்தும் அதுக்குன்னு. ஏதோ லௌகிக்காரர் ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி இருக்கலாம். அவன் என்ன சொல்றான், களங்கம் இல்லாத உன்னுடைய முகமாக வேணும்னு ஆசைப்பட்டது, தன்வி கலங்கரேகாம் தத்ராபி கல்பயசி என்ன நாரியா சமாஷித்த ஜனம் ஹி கலங்கயந்தி. நாரியா பெண்கள் தன்னை ஆசிரியித்தவனை களங்கப்படுத்துகிறார்கள் அப்படின்னுட்டு சந்திரன் இந்த பேஸா மாறி தோல்லியோ, அங்க போயிட்டு கருப்பா புட்டு ஒண்ணு வைக்கிறோம் மொழியோ அப்படின்ட்டு அவன் கிண்டலா சொல்றான் இந்த கவி. அந்த தாயார் வந்து, ஆனா தாயார் தன்னை ஆசிரியிச்ச பெருமாள் தான் தன்னுடைய எப்பவும் சேர்ந்து இருக்கிற பெருமாளை எப்பவுமே களங்கப்படுத்துறது இல்லை. அது இதம் துவ இத்தம் துவ விபவஹா துவம் இந்த பெருமாளானவர் இவர் இப்படிப்பட்ட இன்னார் இத்தகையார் என்ற பெருமையை அளிக்க அளிப்பவளாக நீர் ஆகிறீர். அதனாலதான் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்ருதி கூட ஏகோஹவை நாராயணாசீன் அப்ரம்மானேஷானஹான்னு ஸ்ருதி அமைத்து சொல்லிது. பெருமாள் ஒருத்தர் தான் இருக்கார் அப்படின்னு தாயார் இருக்கிறதையே சொல்லலையது. நீங்கெல்லாம் சித்தாந்தத்துல தாயாரையும் சேர்த்துதானே எல்லா இடத்துலயும் பெருமாளை சொல்ற இடத்துல எல்லாம் தாயாரையும் சொன்னதாகவே கணக்குன்னு சொல்றீங்களே, எதுக்கு அந்த மாதிரி நீங்க சொல்றீங்களோ. ஆனா பெருமாளை பத்தி ஸ்ருதி சொல்லலையே, தாயாரை பத்தி ஸ்ருதி சொல்லலையே, ஏகோகவை நாராயணாசி சொல்லிட்டேன்ன. அவருக்கு பூரியமாகவும் பூரக்கமாக, அதாவது அவருக்கு பூரக்கமாக நீ இருக்கிறாய், அதே மாதிரி உனக்கு பூரக்கமா அவர் இருக்கார். விஷ்ணு பத்னின்னு சொன்னாதான் அவளுக்கு பெருமை, அதே மாதிரி ஸ்ரீயஸ்பதின்னு சொன்னாதான் அவருக்கு பெருமை. இப்படியாக ரெண்டு பேருக்குடைய பெருமையும் இங்கேயும் அங்கேயும் இருக்கிறதுனால தனித்தனியா ரெண்டு பேரையும் சொல்ல வேண்டாம். இவருடைய பெருமையினால இவரால் இவருக்கு, இவரா இவரால இவளுக்கு பெருமை இருக்கிறதுனால ஒன்னு சொன்னா போரும் அப்படின்ட்டு அது ஏகசேஷ சமாசம்னு ஒரு சமாசம். மாதாச்ச பிதாச்ச பித்தரவுன்னு தான் சொல்லுவா. மாதாச்ச பிதாச்ச மாதா பித்தரவுன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா பிதரவ் அப்படின்னாலே பேரண்ட்ஸ் அர்த்தம். ஜெகத்த பிதரவ் வந்தேன்றான், இந்த ஜெகத்துக்கே பேரண்ட்ஸ் ஆன அவ ரெண்டு பேரையும் சேவிக்கிறேன்றான். சோ அந்த மாதிரி யாரும் எல்லாரும் ஜெகத்த பித்தரவு வந்து பார்வதி பரமேஸ்வரம் அவன் எழுதுறான். இவெல்லாம் ஜானகி ரகுநாயகவ் அப்படின்னு இவாளே தானா ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் ஒரு ஸ்லோகத்தை போட்டுப்பா. அப்படி இல்லைன்னாக்க பார்வதீப ரமேஸ்வரவ் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிப்பா. பார்வதியும் பாத்தீத்தி பார்வதீபா பார்வதீபா அவனா ரமாய அந்த இடத்துலயும் பார்வதியும் பாத்தீத்தி பார்வதீபா அப்படின்னா லக்ஷ்மி, ரமேஸ்வரவ் அப்படின்னா ரமாயா ஈஸ்வரா விஷ்ணு. சோ விஷ்ணு லக்ஷ்மியும் பெருமாளும் அப்படின்னு சொல்றதுக்காக பார்வதீப ரமேஸ்வரவ் அப்படின்னு பதச்சேதம் பண்ணிப்பா. அது மேல பண்ண வேண்டாம். ஜெகத பித்தரவுன்ற இடத்துல ஏகசேஷ சமாசம்னு சொல்றதுக்காக வந்த நான், ரெண்டுல ஒண்ணு இருந்தாலே போறோம். அதனாலதான் இன்னைக்கு கூட பேரண்ட்ஸ்ன்னு சொல்றோம். பேரண்ட்ஸ்ன்றது வந்து பேட்டர் அப்படின்ற லாட்டின் சப்தத்துல இருந்து வருது. பேட்டர்ன்றதுல இருந்து பேரண்ட்ஸ் வருது. பேட்டர்னா ஃபாதர். மேரண்ட்ஸ்னு சொல்றது இல்ல பாருங்க. மதர்ன்ற வேர்ட்ல இருந்து அந்த பெற்றோர்கள் அப்படின்ற அர்த்தத்தை, ஆனா தமிழ்காரா பாருங்க ரொம்ப சௌகரியமா பெற்றோர்கள்னு வச்சுட்டா,
அந்த வேர்ட் வந்து கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு போத். தமிழுக்கு என்ன விசேஷம்னா இது ஒரு விசேஷம் நம்ம சொல்லலாம் எங்க வேணா. பாருங்கோ சம்ஸ்கிருத்திலேயே கூட மாதாச்ச பிதாச்ச பிதரம் தான் சொல்றது, மாத்திரம்னு கூட தான் சொல்லலாம் இல்லையோ, சொல்லல. மாத்தரவுன்னு சொன்னா மாதாச்ச பிதாச்ச மாத்தரவு, பிதாச்ச மாதாச்ச மாத்தரவு அப்படின்னு சொல்லலாமே, ஏன் சொல்லல அப்படின்னா காரணம் கிடையாது. அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் பேரண்ட்ஸ்னு சொல்லச்சே, பேரண்ட்ஸ்ன்றதுல பேட்டர்ன்ற இங்கிலீஷ் வேர்டு, இது லாட்டின் வேர்டினுடைய ஃபாதர்ன்றது தான் அங்கேயும் வருது, மேரண்ட்ஸ்னு சொல்றது இல்லை. அப்படி இருக்கும்போது தமிழ்ல மட்டும் பெற்றோர்கள்னு சொல்லணும். பெற்றோர்ன்றது ரெண்டு பேருக்கும் பொருந்து. அது மாதிரி தமிழ்ல பரம்போ ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ். சம்ஸ்கிருதத்துல கிடையாது, அப்பாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், அம்மாவோட அப்பாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், பேரண்ட்ஸ்னு சொல்றோம் ஏகசேஷ சமாசம். அந்த மாதிரி இந்த இடத்துல வேதம் என்ன பண்ணிட்டுன்னா ரெண்டு பேரையும் ஏகோகவை நாராயண ஆசித்ன்னு பெருமாளை சொல்லிட்டு, ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் பெருமாளுக்கு கொடுத்துருத்தது. ஆனா சில இடங்கள்ல என்ன பண்ணிட்டுன்னா பிரம்மசப்தத்தினாலேயே சொல்லிட்டு போயிடுத்து. அந்த பிரம்மசப்தமும் ரெண்டு பேருக்கும் பொருந்தும், பிரம்மசப்தம் ரெண்டு பேருக்கும் சொல்லலாம். என்ன ஆணல்லன் பெண் அல்லன் அல்லா அழியும் அல்லன் காணலும் ஆகான் உளநல்லன் இல்லை அல்லன் அப்படின்னு இன்னுதான் சொல்லிட்டு, அங்கேயும் தாயார சொல்லித்தாரன்னா தாயாரையும் சேர்த்துதான் சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல. ஏன்னா பிரம்மசப்தத்துக்கு விவரணம் தான் இதெல்லாம். அவன் எப்படிப்பட்டவன்னா அவன் ரூபம் உடையவனா ரூபம் இல்லாதவனா எப்படின்னாக்க அத வந்து இப்படி சொல்றது, ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அழியும் அல்லன் காணலும் ஆகான் உளன் அல்லன் இல்லை அல்லன் அப்படின்னு பேணுங்கால் பேணும் உருவாகும் அல்லனுமாம் என அப்படி அந்த சொரூபத்தை வர்ணிக்கிறதுக்கு சொல்றது. அது தாயாருக்கும் பொருந்தும் பெருமாளுக்கும் பொருந்தும், பிரம்ம சப்தமும் தாயாருக்கும் பொருந்தும். பிருஹத் பிருஹதி பிரம்மயதீதி பிரம்மன்னுட்டு பெருசுன்னு அர்த்தம். எப்படின்னா சுரூபேன குணைஷ எத்திர அனவதிகாதிசயம் சோத்திய முக்கியவர்த்தான்ற பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல. ஏன்னா எங்க வந்து சொரூபத்தினாலையும் சுவாவத்தினாலையும் பெருசு அப்படின்னு சொல்ற கூடிய அளவுக்கு இருக்கிறவர். சொரூபத்தினால மட்டும் இல்ல, சொரூபமும் பெருசு அப்படின்னா அர்த்தம் விபுஸ்வரூபம், ஸ்வபாவமும் அதே மாதிரி பெருசு. குணைஹி எத்திர சொரூபேன குணைஷ அனவதிகாதிசயம் அப்படின்ற அது யாரு யாருக்கு புரிஞ்சுனா யதா சர்வகதோ விஷ்ணு ததேவே ததைவே விஜோத்தம அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் விஷ்ணு புராண வசனங்கள் எல்லாம். அந்த மாதிரி விபுத்துவத்தை தாயாருக்கும் சொல்றதுனால, தாயாருடைய குணங்களுக்கும் ஆனந்தியம் சொல்றதுனால, எண்ட்லெஸ்ஸான குவாலிட்டிஸ் பெருமாள் இடத்துல இருக்க மாதிரி தாயார் இடத்துல இருக்கிறதுனால ரெண்டு பேருடைய குணங்களும் எண்ட்லெஸ் தான். அப்படின்னால பிரம்மசப்தத்தினாலேயும் ரெண்டு பேரையும் தான் சொல்றது. அதனால சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொன்னாலும் ஏகமேவாத்வித்தியம்னு சொன்னாலும் ரெண்டுமே வந்து பிரம்மத்தை தான் சொல்றது. பிரம்மம்னா ரெண்டுமே தான் வஸ்து. மாதாச்ச பிதாச்ச பித்தரவு மாதிரி அந்த இடத்துல நாராயண சப்தத்தை சொல்லிடுதே தவிர, நாராயணன் நாராயணி அப்படி விஷ்ணுன்ற ரெண்டு பேரையும் தான் சேர்த்து சொல்றதுன்றத இங்க என்ன சொல்றாருன்னா, இதம் துவைத்தம் துவைபவஹா தீஹி ஸ்ருதிஹி துவாம் அபி தத்து அந்தர்பாவாது. அந்த பிரம்மத்திலேயே நீயும் அந்தர்பூதமா இருக்கிறதுனால உன்னையும் பிரம்மசப்தத்தினாலேயே சொல்லலாமான் அப்படின்னால பிரம்மசப்தத்தினால சொல்லிட்டு அந்த ஏகசேஷம் மாதிரியாக நாராயண சப்தத்தை மட்டும் சொல்லிட்டு பிரதக்கு நான் அபிதத்தே தனியா ஒன்ன சொல்லலமா, தனியா ஒன்ன சொல்லாததுக்கு காரணம் அதுலயே நீயும் சேர்ந்து இருக்கிறதுனாலதான் உன்னை தனியா சொல்லல. இப்போ என்ன ஆயிடுச்சு எல்லாருக்கும் மதாந்திரத்துல இருக்கவாளுக்கும் பதில் சொல்லணும், என்ன பிரம்மன் தான் ஜெகத்காரணம்னு சொல்லி தவிர லக்ஷ்மி தான் ஜெகத்காரணம்னு எங்கேயும் சொல்லலையே அப்படின்னா சொல்லலையேனாக்க பிரம்மசப்தத்தினால எதை சொல்றாருன்னா தாயாரையும் பெருமாளையும் ரெண்டு பேரையும் தான் பிரம்மசப்தத்தினால சொல்றாரு. அந்த ரெண்டு வஸ்துவுமே வந்து அது புருஷ ரூபமாகவும் ஸ்ரீ ரூபமாகவும் தானே எடுத்துட்டு இருக்கு, சொரூபம் எடுத்துட்டு இருக்கே தவிர வஸ்துதான் என்னதுன்னா ரெண்டும் ஆணல்லன் பெண்ணல்லன்னு சொல்லக்கூடிய அந்த நம்மாழ்வாசாச்ச எல்லா குவாலிட்டிஸுக்கும் உள்பட்டது தான் அது. ரெண்டுமே ஒரே மாதிரி தத்துவம் தான், ஏக தத்துவம் இவோதி தௌ அப்படின்னு. அதுவே தான் தன்னுடைய இச்சையாக ஒரு பெண் சொரூபமாகவும் ஆண் சொரூபமாக ஆயிருக்குன்னு என்ன சொல்லலாமே தவிர ரெண்டும் பிரம்மசப்தத்துக்கு பிரம்மசப்தத்தினால ரெண்டுத்தையும் சொல்லலாம். அதே மாதிரி அப்பதான் வந்து ஏகோகவை நாராயண ஆசின் ந பிரம்மா நேஷானஹான் சொல்ற இடத்துல பிரம்மசப்தம் பிரம்ம ஒண்ணுதான் இருந்துன்னா ஜெகத்காரணமான வஸ்து பிரம்ம ஒண்ணுதான் இருந்துன்னா தாயாருடைய கண்ணை பார்த்துதான் பெருமாள் சிருஷ்டியே பண்றாருன்னு எப்படி சொல்ல முடியும்? ததிங்கித பராதீனோ விதத்தே கிளம்னு எப்ப சொல்ல முடியும்? பெருமாள் பெருமாளோட தாயாருடைய எக்ஸிஸ்டன்ஸையும் ப்ரூஃப் என்ன தானே சொல்ல முடியும்? அதனால இங்க என்ன சாதிக்கிறாருன்னா
அதுலயே நீயும் சேர்ந்திருக்கிறதுனால பிரம்ம வஸ்துலயே நீயும் சேர்ந்திருக்கிறதுனால ஸ்ருதிஹி ந பிரசங்கபீதத்தே தனியாக சொல்லவில்லை. அதாவது இந்த ஸ்லோகம் மொத்தமே என்ன உத்தேசத்துல வருதுன்றத நம்ம பார்த்துக்கணும். மொத்தமா இந்த ஸ்லோகம் எல்லாம் சாஸ்திரார்த்தம். இதெல்லாம் இதெல்லாம் வந்து மத்த ஏகோ முக்தாத பத்திரகான்ற மாதிரி கதை கிடையாது. இதெல்லாம் இதை வந்து கொஞ்சம் அவருடைய மைண்ட்ல இருக்கிற தாட்ஸ் நிறைய ஒன் ஆஃப்டர் அனதர் ஒன் ஆஃப்டர் அனதர் தாட்ஸ் மோதச்சே அவர் நீள சொல்லிட்டு போறார். நம்ம தான் இதெல்லாம் எதனால அந்த மாதிரி சாதிச்சாருன்றதெல்லாம் கவனிக்கணும். ஸ்வரூபம் சுவாதந்திரியம் பகவதைதம் சந்திரவதனே ஹே சந்திரவதனே மாதா ஹே ஸ்ரீஹி நிஷ்கர்ஷ சமயே சாஸ்திரங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு நிர்ணயம் பண்ணச்ச ஞான சக்தியாதிகள் எல்லாம் ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் என்ற ஒரு விதமான குற்றமும் இல்லாத இந்த குணங்களையுடைய இந்த ஸ்வரூபமானது பெருமாளான பெருமாளுடைய இந்த ஸ்வரூபம் இருக்கே அதுவும் சுவாதந்திரியமும் உன்னுடைய ஆசிலேஷத்தால் தான் உயர்வடைகிறது. உன்னுடைய ஆசிலேஷம் பெருமாளுக்கு எப்பவும் இருக்கிறதுனால தான் இந்த குணங்கள் எல்லாம் உயர்வடைகிறது. அதனால என்னடா பிரம்ம சப்தத்தை பிரம்ம சப்தத்தினால சொல்லணும்னாலே தாயார் வேணும் கூட இல்ல. அதுதானே உயர்வுக்கு காரணம். உயர்வுனா பிரம்மம் பிருஹத்துனாலே இப்ப உயர்ந்த வஸ்து பெரிய வஸ்து அது அதோ அவை காட்டிலும் பெரியதா என்ன ஒரு வஸ்து இருக்கு என்று சொல்ல முடியாதபடி பெரியதானது. அது ரொம்ப பெரியவர் அர்த்தம். ரொம்ப பெரிய வஸ்து அது. அதுதான் பிரம்ம சப்தத்தால் சொல்றோம். பிருக பிருகு பருகி விருத்தவுன்ற தாத்துல இருந்து மனின் பிரத்தியம் வந்து பிரம்மன்ற சப்தமானது நிஷ்பன்னமாயிருக்கு உண்டாயிருக்கு. அந்த வஸ்துவானது எதிரானாக்க முன்னால் உயர்வு பெறக்கூடியது அந்த வஸ்து அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார். எதுக்கு இந்த பாயிண்ட சொல்றார் அப்படின்னு நம்மளே யோசனை பண்ணச்ச இது எதிரா உசந்ததுன்னு நிஷ்கர்ஷ சமையே எது ஜெகத்காரண பூத்தமான வஸ்து எந்த வஸ்துன்னு நிஷ்கர்ஷம் பண்ற சமயத்துல உன்னுடைய ஆசிலேஷத்தினால் உயர்வு பெறக்கூடிய அந்த பிரம்ம ரூபமான வஸ்து பெருமாள் தான் என்றும் அதற்கு உயர்வை அளிக்கக்கூடியதா நீர்தான் ஆகிறீர் என்பதனாலும் அத தனியா சொல்லிடுத்து நீ இல்லாத அது ஒன்னும் பெருசாக போறது இல்லையே. உன்னுடைய ஆசிலேஷம் இல்லாமல் பிரம்ம வஸ்து தான் பெருசாக இருக்க போறது இல்லையே. அது இருந்தாலும் இருக்காத மாதிரிதானே இருக்கும். உன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸால தானே அது உயர்வு பெறுகிறது நிறைவு பெறுகிறது. அதனால உன்னை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பேக்ரவுண்ட்ல காரியம் பண்ணுவா ஸ்திரீகள் எல்லா காரியமும் அவதான் தலிய பண்ணிருப்பா எல்லாம் ததியாரான பண்ணி எல்லாருக்கும் சாதிச்சு. ஆனா சொல்லச்சேனா சொல்லுவார் அவாட்டில் அவர் ததியாரம் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாருவா பாவம் மாமி பண்ணியிருக்கா அவா பாவம் அவா இல்லைன்னா இவரால ஒரு காரியம் பண்ண முடியாது. வெறும போய் திருவாராதனம் பண்ணி அதை பண்ணிடு இதை பண்ணிடின்னு மிரட்டிட்டு அங்க காரியம் பண்றது ஒரு காரியம் பண்ணாம ஜலம் தூக்கி கொடுன்னா கூட இதோ காரியம் இருக்கு இதோ அதை பண்ணிட்டு வரேன் இதோ பூணல் நோக்குறேன் இதோ பிரம்மயக்கியம் பண்ணிட்டு இருக்கேன் எச்சாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் நாள் இன்னைக்கு எண்ணிக்கை இல்லாத இன்னும் ஒரு 10 பஞ்சாதியை சேர்த்து சொல்றது இதுதான் சண்டை சொல்லிட்டு இருக்கேன் வேண்டியது. இப்படியே ஏமாத்திட்டு திருவாரணம் பண்ணிட்டு ததியாரணம் பண்ணிட்டு போற பேரை வாங்கின்னு போயிடுவார். அந்த மாதிரி பெருமாள் தாயாரனுடைய தாயார் பேக்ரவுண்ட்ல எல்லா பேரையும் வாங்கிட்டு இருக்க. அதனால என்ன பண்ணிட்டுனா தாயார தனியா சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவள் இல்லாத இவரால என்ன பண்ண முடியும் ஒன்றும் தெரியாது. இவரால ஒன்றும் பண்ண முடியாது அவள் பின்னாடி இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் நடக்கிறதுன்னு நம்மளா தெரியும். அதனால தனியா எதுக்குடா சொல்லணும்னு சொல்லல அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப சகஜமா புரிஞ்சுக்கணும்னா ஒரு உதாரணத்தோடு இப்படி சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். அந்த ஹோல் கான்செப்ட் புரியும். அந்த பெருமாளுடைய சுரூபம் என்ன சுவாதந்திரியம் என்ன இதெல்லாம் தாயாரே உன்னோட எப்பவும் அவர் நித்தியசமாசிலேஷம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் அவருக்கு இந்த உயர்வெல்லாம் கிடைக்கிறது சுரூபம் சுவாதந்திரியம் எல்லாம். அதனாலதான் அவருக்கு இதந்தோ விபவம் இத்தந்தோ விபவம் எல்லாம் இருக்கு. நீ என்ன அதுலயே நீயும் அடங்கி இருக்க அந்த வஸ்துவையே பெருமைப்படுத்துவதா நீயே அது உள்ளேயே அடங்கி இருக்கிறதுனால உன்னை ஸ்ருதி தனியா சொல்லலமா தப்பா நினைச்சுக்காத. இதுல என்ன என்னென்ன தாயாரை தப்பா நினைச்சுக்காதன்னு பட்டர்தான் மட்டும்தான் சாதிக்க முடியும். ஏன்னா வஸ்துதா அவர் தான் தாய்ப்பால் பருகினவர். தாயாரிடத்துல தாயாருக்கு என்ன கஷ்டம்ன்றது பிள்ளைகளுக்கு தான் தெரியும். அதனால தாயாருக்கு கஷ்டமெல்லாம் கிடையாது. ஒரு 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 விளையாட்டுக்கு சொல்றேன். அதை இவர் என்ன பண்றார் தாயாரே உன்னை பத்தி ஸ்ருதி எங்கேயும் சொல்லல ஏகோகவை நாராயணாசி சொல்லியிருக்குதே பிரம்மவா இது மக்ரே
சலிலம் ஆசீத், பிரம்மவா இது வகிர ஏகமேவ ஆசீத், அத்வித்தீயம் அப்படின்னு, அது வேற இன்னொரு வஸ்து இல்லவே இல்லைன்னு வேற சொல்றதே, அதெல்லாம் நீ தப்பா நினைச்சுக்காத. ஏன்னா உன்னாலதானே உயர்வு பெறக்கூடிய வஸ்து, நீ இல்லைன்னா அது எங்க உயர்வு பெற போறது? அதனால நீ பரிமளிக்க வைக்கிறமா அந்த வஸ்துவை. அதனால உன்னை சொல்லாத, நீ எப்பவும் கூடவே இருக்கிறதுனால உன்னை தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாம் அப்போ எங்க பிரின்சிபல் ஒருத்தர், நான் ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அவர் சொல்லுவார் எல்லா ஆர்டருக்கும் விஜயராவன் பண்ண வேண்டியது, பேர் மட்டும் அங்க கரெக்டா எல்லாரும் எடுத்துன்னு போயிடுவான். அப்பெல்லாம் அந்த சுரபாரதின் மேகசைன் வரும், மேகசைன்ல தொட்ட கையால யாரும் தொட்டிருக்க மாட்டா, ஒரு எழுத்து டைப் பண்ணிருக்க மாட்டா. அது ஒரு 150 பக்கம் அது மேகசைன் வந்ததுனாக்க அதுல ஏன்னா ஆர்டிகல் எழுதி கொடுத்தனாலே எழுதி கொடுக்க மாட்டா. பாவம் கஷ்டப்பட்டு நான் அங்க அவளை எழுத வச்சு இந்த சப்ஜெக்ட்ல எழுதுங்கோ அந்த சப்ஜெக்ட்ல எல்லாத்தையும் எழுத சொல்லிட்டு அதுல இருக்கிற தப்பெல்லாம் திருத்தி, அதுல எத்தனையோ ஒரு லைன்ல ஒரு 4 தப்பு இருக்கும், அதெல்லாம் திருத்தி கரெக்டா சம்ஸ்கிருதத்தை மாத்தி எல்லாத்தையும் போட்டேன்னா பேர் வாங்கிக்கிறதுக்கு எல்லாம் வந்துடும். ஏன்னா என்னுடைய பேர்ல இத்தனை ஆர்டிகல் பப்ளிஷ் ஆயிருக்கு, என்னுடைய பேர்ல இத்தனை ஆர்டிகல் பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்ற சொல்லி கரெக்டா வந்துருவா. அப்ப எங்க பிரின்சிபல் சார் சொல்லுவார், அவர் விஜயராவன் இல்லைன்னாக்கா இவ்வளவு பேர் ஆர்டிகிள் போட்டுனதே, ஆர்டிகிள் என் பேர்ல இவ்வளவு ஆர்டிகிள் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அவ்வளவு தூரம் ஒரு சவுத் இந்தியன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றான், நீங்க எல்லாம் வெக்கம் இல்லாம பேர் போட்டுக்கிறீங்களே அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுவார். இங்கேயாலும் ஒரு மூலையில ஒருத்தர்கிட்ட ஒரு சமயத்துல சொல்லிட்டு போயிடுவார். அதுல இருந்து என்னடா என்ன தாத்துறா, விஜயராவன் நீ வந்து ஒர்க் பண்ற ஆனா உனக்கு பேர் கிடைக்க மாட்டேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. என்ன என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், யார் ஹார்ட் ஒர்க் பண்றாலோ அவ பேர் வரதில்லை அப்படின்னு தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் ட்ராமாட்டிக்கலான உலகம் அப்படிதான் இருக்கும், நீ தப்பா நினைச்சுக்காதுன்னு வரேன். அந்த மாதிரி தாயாரை பார்த்து இந்த பட்டர் என்ன பண்றார், நீர் இல்லைன்னா எதுவுமே நடக்க போறதில்லை, பெருமாளே பெருமாளுடைய பிரம்மத்துவமே நிரூபணம் ஆக போறதில்லை, அவருடைய சுரூபம் சுவாதந்திரம் எல்லாமே கூட நீர்கத்னால பரிமளிக்கிறது. ஏன்னா அவருடைய இதந்தும் இத்தந்தும் அப்படின்றதெல்லாம் ஒன்னாலதான் எல்லாருக்கும் லோகத்துல இருக்கவங்களுக்கு தெரியறது. அப்படி இருக்க ஸ்ருதி ஒன்ன சொல்லலன்னா நீ எதுமா தப்பா நினைச்சுக்கணும், அதுலயே நீ அடங்கின வஸ்து, நீ பேக்ரவுண்ட்ல காரியம் பண்ற அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுமானபடினால உன்னை தனியா சொல்லலையே, நீ வருத்தப்படாதன்னு சொல்றதுல தாத்பரியம். அந்த பிரம்ம வஸ்துலயே நீயும் உள்ளேயே இருக்கிறதுனால துவாம் பிரதக்கு நபிதத்தே, உன்னை தனியாக ஸ்ருதி சொல்லலை. சோ இப்ப இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை. இல்லைன்னா என்ன ஆகும்னா, இது என்னதா முதல்ல எனக்கும் ரெண்டாவது எனக்கும் என்ன சம்பந்தம், ரெண்டாவது எனக்கும் மூணாவது எனக்கும் என்ன சம்பந்தம், கடைசியில எதுக்கு ஐயோ பாவம் இப்ப தாயாரே நீ தப்பா நினைச்சுக்காதையும் உன்னையும் சேர்த்துதான் சொல்றது ஸ்ருதி, எதுக்கு அவரை போய் அப்படின்னா அழுதாளா பாவம் அப்படின்னு எல்லா கொஸ்டினும் மனசுல வரும். ஆனா இதெல்லாம் இப்படி புரிஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு ஓ அவருடைய மைண்ட்ல கோசண்டா தாட்ஸ் வருது, அந்த தாட்ஸ் எதனால வந்ததுன்னு கூட அவர் நிரூபணம் பண்ற டைட்டில் ஒரு மூட்ல இல்ல, அவர் பாட்டு ஸ்லோகத்தை எழுதிட்டார். இதெல்லாம் தான் சாஸ்திரியமான ஸ்லோகங்கள், அதுக்குதான் நான் இந்த கதை இல்லைன்னு சொன்னேன். நான் ஒரு ஸ்வரூபம் சுவாதம் என்ன அர்த்தம் பாருங்க, அது மறுபடியும் மறுபடியும் புரிந்தாதா, ஏன்னா இல்லைன்னா அது மனசுல இருந்து விலகிடும் இந்த தாத்பரியம். ஸ்வரூபம் என்ன, சுவாதந்திரம் என்ன, ஹே தாயாரே பெருமாளுடைய சுரூபம் சுவாதந்திரம் எல்லாம் கூட உன்னுடைய ஆசிலேஷம் என்கிற ஒரு உத்கர்ஷத்தினாலதான், உன்னுடைய ஆசிலேஷத்தினாலதான் அது அது ஒரு உன்னதமான ஸ்திதியை அடைகிறது பெருமாளுடைய சுவாதந்திரத்துக்கே. ஏன்னா அவருக்கு தெரியாது நான் எவ்வளவு தூரம் என்னுடைய பவர் அப்படின்னு பெருமாளுக்கே தெரியாது, பெருமாளுக்கே தெரியாது அவருடைய சுரூபம் என்னன்னுட்டு. இப்ப இதுல இருந்து என்ன இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, எப்படி சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவம்ன்றதெல்லாம் சுரூப நிரூபக தர்மமோ அந்த மாதிரி ஸ்ரீயஸ்பதித்துவமும் சுரூப நிரூபக தர்மம். அதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்ரீயஸ்பதித்துவமும் சுரூப நிரூபக தர்மம். தாயாருக்கு அதே மாதிரி சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவம் எல்லாம் தாயாருக்கும் உண்டு சுரூப நிரூபக தர்மமாக, அதுலயே விஸ்வபத்னித்துவமும் சுரூப நிரூபக தர்மம் தாயாருக்கு. இப்படி பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுரூப நிரூபக தர்மங்களை உடையவர்கள் இந்த பெருமாளும் தாயார். ஏன்னா விஷ்ணுவனுடைய சுரூபத்தை நிரூபணம் பண்றதுக்கு ஸ்ரீயஸ்பதித்துவம் வேணும், தாயாருடைய சுரூபத்தை நிரூபணம் பண்றதுக்கு விஷ்ணு பத்னித்துவம் வேணும். அப்படி இருக்கச்ச ஸ்ருதி என்ன பண்றதுலாம்னாக்க ஒருத்தருக்கு பிராதாரியத்தை கொடுத்துடுறது. ஏன்னா யார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவளுடைய பேர் வராது. என்ன பண்ணுவார், தலிவு பண்றவர் நன்னா தலிவு பண்றவாளை வச்சுட்டு அப்படியே மேல இருந்த மாதிரி ஆப்பா அதுல இதை போடுறா இதுல போடுறா இதுல
பெருங்காயம் கொஞ்சம் கம்மியா போடுதுல, அதுல கொஞ்சம் தூக்கலா போடு அப்படின்னு சொல்லி 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 எல்லா காரியத்தையும் வாங்கிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க போயிட்டு அங்க ததியாரில போட்டு எப்படி சோமன் இருக்கு எல்லாம் அப்படின்னு கேட்பாரு. பாவம் ஹார்ட் ஒர்க் பண்ணவன் எல்லாம் பின்னாடி பேக்ரவுண்ட்ல அவங்க எல்லாம் வெளியிலேயே வர முடியாதுங்க. இவர் இவர் தான் இவர் பிரதான தலையை பண்றவர். அங்க பாவம் ஒண்ணுங்க ரொம்ப பெரிய காரியம் பண்றக்க மாட்டார், கருவேப்பிலை கொத்த எடுத்து போட்டிருப்பாரு அப்போ சாப்பிட்டுல. ஆனா அதுக்கு அங்க போய் நின்றுட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு, எப்படி சுவாமியின் அமைஞ்சிருக்கு அப்படின்னு இங்கே டேஸ்ட் பார்த்துட்டு அங்க போயிடும். பிரமாதமா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அங்க போய் கேப்பார் பாருப்பார். அந்த மாதிரிதான் ஒருத்தர் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிடும். அந்த மாதிரி தாயார் பேக்ரவுண்ட்ல எல்லா காரியமும் பெருமாளை தயார் பண்ண ஸ்ருதி அது பாட்டுக்கு பெருமாளையே சொல்லிட்டு போயிடுறது இல்லாட்டே தாயார சொல்லலையேன்னு வருத்தப்பட வேண்டாம்னு சொல்றதுக்காக தொமாசிஹி மாட்டஹா நீ தானமா எல்லாமா இருந்த கவித்துகு அந்த பெருமாளான. ஏன்னா இந்த பிலவுட் ஒன், ஏன்னா அவ்வளவு ஆசை பெருமாள் மேல அவ்வளவு ஆசை, என்ன அந்த பேரும் அவருக்கே கிடைச்சிட்டு போட்டுமே எனக்கு எதுக்குன்னு பின்னாடி இருப்பான். ஒரு ஒரு கதவை திறக்கச்சு அந்த காலத்துல, ஒரு ஆத்து வாசல்ல வாசல்ல கதவை திறந்தாருன்னா இப்பெல்லாம் கதவை திறக்கிறவா என்ன பண்றா நேரம் வந்து கதவை திற, அது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். அந்த கதவை திறந்துட்டு அந்த கதவு பின்னாடி நீ பாப்போம் வரவா, யார் நல்லவாளா கெட்டவாளா எதுவும் ஒண்ணுமே தெரியாது. யார் வந்தாலும் நல்லவாதான் ஆத்துக்கு வரப்போறா, இல்லைன்னா நம்ம ஆத்துக்கு வேற யார் வரப்போறா, நல்லவாள் தான் வருவா அப்படின்னு இந்த ஆச்சாரிய புருஷாதாரத்துல எல்லாம் ஸ்திரீகள் அவ்வளோ அடக்கமா இருக்கும். அந்த மாதிரி தாயாருடைய சுபாவம், அந்த மாதிரி சுபாவம் அங்க பாருங்க, அந்த அஞ்சு குழி மூணு வாசல்ல தாயார் பெருமாளை பாக்குறதுக்காக அவ்வளோ அடக்க ஒடுக்கமாக அப்படி எட்டி பாக்குற தாயார். அங்கன்னா தாயார் எங்கேயும் தான் தன்னை காமிச்சுக்கிறது இல்லை, படிதாண்டா பத்னி அங்க எங்க அங்க விட்டு எங்கேயும் போறது இல்லை, தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸையே வெளியில காமிச்சிட்டாம பெருமாளையே எல்லா இடத்துலையும் நிலைநிறுத்துறவள். அதுக்கு அதுதான் தாயார மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்காரு பெருமாள் ஸ்ரீரங்கத்து தாயார. அத பட்டர் ஆனா ஸ்ருதி உன்னை தனியா சொல்லாததுக்கு காரணம் என்னமா, உன்னுடைய சுபாவமே அப்படிமா, நீ வெளி காமிச்சுக்க மாட்டோமா, ஆனா பின்னாடி எல்லா பெருமாளுடைய எல்லா நலன்களுக்கும் எல்லா ஒரு நல்லத்துக்கும் நீதானமா காரணமாற, அவரை இடம் அவர் இந்த அவர் விஷ்ணு தத்துவம் அது இப்பேற்பட்ட குணங்களை உடைய அந்த விஷ்ணு தத்துவம்னு எல்லாருக்கும் வெளியில காமிச்சுக்கிறதுக்கு உன்னுடைய உன்னுடைய குணங்களால தானமா அவரே பரிமளிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டு உன்கிட்ட அந்த பிரம்மத்திலே நீயும் அந்தர்பூதமாவே இருக்கிறதுனால ஏகதத்துவம் இவோதி தவுன்னு சொல்லிருக்கிறதுனால விஷ்ணு புராணத்துல ததந்தர்பாவா துவாம்னா பிரதகவிதத்தே ஸ்ருதிரபி ந பிரதகவிதத்தே ஸ்ருதிரபி தனியா ஸ்ருதி கூட உன்ன சொல்லலமா பிரம்மசப்தத்திலேயே சேர்த்து சொல்லிருக்குமா உன்னை அப்படின்னு சொல்றதுல இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம். இப்ப ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப விஸ்தாரம் பண்ணல, இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இன்னும் இன்னும் நிரூபணம் பண்ணணும்னா நிறைய பண்ணணும். இதெல்லாம் ஸ்வரூபம் ஸ்வாதந்திரியம் பகவதைதம் சந்திரவதனி த்வதா ஸ்லேஷோத்கர்ஷாத் பவதி கலு நிஷ்கர்ஷ சமயே த்வமாசீர் மாதஸ்ரீஹி கமிதுர் அபி கமிதுர் இதமித்தம் த்வவிபவஹம் தரந்தர்பாவாத்வாம் நபிருதகபிதத்தே ஸ்ருதிரபி என்பதாக ஸ்லோகம். சந்திரவதனேன்னு விசேஷனம், சந்திரனை போன்ற சொரூபத்தை உடையவளை என்று. சந்திரனுடைய சொரூபம் மாதிரி சொரூபம்னா சந்திரன் இடத்துல ஆகலாதகரத்துவம் இருக்கு, சந்திரன் இடத்துல ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்கு, அந்த மாதிரி தாயார் இடத்துல அட்ராக்டிவ்னஸ் இருக்கு. பாஸ்கரேன பிரபாயதான்னு சொன்னா பாருங்க, அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா, சூரியனோட எப்படி சூரியனுடைய தேஜஸானது அனன்யா அது அதை விட்டு பிரியாதோ அந்த மாதிரின்னு சொன்ன அந்த அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் சூரியன் உதாரணம் அந்த இடத்துல சொல்றா. இப்ப சந்திரவதனேன்னு சொல்றதுனால சந்திரனுடைய பிரகாசமும் சந்திரிகைன்னு சொல்லுவாத, சந்திரிகையானது சந்திரனை விட்டு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி பெருமாளை விட்டு தாயார் இல்ல, தாயாரை விட்டு பெருமாள் இல்ல, என ரெண்டு விஷயத்தையும் சொல்றதுக்காக சந்திரிகைக்கு தனி எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, சந்திரனுக்கும் அதே மாதிரி சந்திரிகை இல்லாம தனியா எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்றத சொல்லு அந்த சொல்றதுக்காகவே இந்த இடத்துல சந்திரவதனின்ற சப்தம் தாயாருக்கு விசேஷமா கொடுத்துருக்கார். ஏன்னா அப்பதான் வந்து இந்த சந்திரன் சந்திரிகை ரெண்டுத்துக்கும் எப்படி ஒரு அனன்யா ராகவேனாகம்னு சொன்ன பாஸ்கரேன பிரபாயதா திருஷ்டாந்தம் மாதிரி, ஏன்னா அது வந்து ராகவேனாகம் அனன்யான்னு சொல்றதுனால அங்க என்ன பண்ணாருன்னா சூரியனை உதாரணமா கொடுத்தார். ஏன்னா பெருமாளுக்கு சூரியன் உதாரணம் தான் பொருந்தும், தாயாருக்கு சந்திரன் உதாரணம் தான் பொருந்தும், ஏன்னா சீதள சுபாவம் சீத சுபாவம் என்ன, அதனால இந்த இடத்துல சந்திரவதனேன்னு தாயார சொன்னார். அங்க ராமச ராமச்சந்திரன் நம்ம லோகத்துல சொன்னா கூட தாயார் சொல்லச்ச
பாஸ்கர இன பிரபாயதான் தான் உதாரணம் சொல்றா. சூரியனாகவும் என்ன தன்னை வந்து சூரியனுடைய ஒளியாகவும் தன்னை நிரூபணம் பண்ணிக்கிறா சீதா பிராட்டி. அந்த மாதிரி இந்த இடத்துல சந்திரவதனேன்ற சப்தமும் சந்திரன் சந்திரனுடைய சந்திரிகை அது ரெண்டும் எப்படி ஒன்ன விட்டு ஒண்ணு பிரியாதோ அந்த மாதிரி பெருமாளும் தாயாரும்னு சொல்றதையும் இந்த சந்திரவதனேன்ற சப்தம் இன்டெரக்டா நம்மளுக்கு சொல்லிடுறோம். சோ இதுல இருந்து என்ன தெரியறதுனாக்க ரெண்டும் ஒரு ஏக தத்துவமானபடினால ஒன்னு சொன்னாலே இன்னொன்னு சொன்ன மாதிரி ஆயிடும். எப்ப பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி மாதாச பிதாச்ச பித்தரவு ஃபாதர் அண்ட் மதர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி பெருமாளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லிடுத்து. ஆனா நீயும் அதுல சேர்ந்துதான் ஆயிருக்கன்னு சொல்றதுல இந்த ஸ்லோகம் அந்த அந்த தாத்பரியத்தை இது வச்சுட்டு இருக்கு. அப்படியே இன்னும் இன்னும் விஸ்தரிக்கணும், நிறைய விஸ்தாரமா சொல்லணும். ஆனா இது இந்த வெயில்ல என்னால இவ்வளவுதான் முடியறது. இப்போ மெதுவா சொல்றேன் நான், இன்னும் அடுத்த இதுலயும் இதையே கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் அடுத்த ஸ்லோகம். அப்படிதான் நம்ம வழக்கமா போவோம், ஒரு ஸ்லோகம் இன்னொரு ஸ்லோகம் அப்படி போயிட்டு இருந்தோம். இப்போ ஒரே ஒரு ஸ்லோகம் ஒண்டி வருது. அதனால இப்ப இந்த ஸ்லோகத்துல கொஞ்சம் சேஷம் வச்சுட்டு அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா இதையே இன்னும் கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணிட்டு இன்னும் அதுக்கு வேண்டிய விஷ்ணு புராண வச்சனங்கள் ஸ்ரீமத் ராமாயண வச்சனங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் நிரூபணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். அடுத்த கிளாஸ்ல கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஸ்தே.